இப்போ எனக்கு வந்து நான் வந்து ரெண்டு நிமிஷம் தான் நான் டைம் எடுத்துக்கிறேன். ரெண்டு விஷயம் நான் உங்கள்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பாபு சார் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பார், இதே காலில் நாங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து உட்கார்ந்துருக்கோம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷம் பயணம் இது எங்களுக்கு. நாங்களும் ஒரு கம்பெனியில் உங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவங்க தான், எந்தெந்த நிறைய கம்பெனியில் இருந்திருக்கோம், இந்தெந்த கம்பெனியில் இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணதான் இந்த பிளான். அதுதான் பாபு சார் வந்து நம்மளுக்கு இந்த பிளானை வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து வெறியேற்றிக்கிட்டே இருப்பார். அதனால் என்னுடைய ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, நம்ம பிளான் பிரகாரம் பாபு சார் சொல்ல வர முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். நீங்கள் வந்து வார வாரம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு முதல் நோக்கமாக இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொல்லுவேன். இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட 150 அச்சீவர்ஸ் வந்து ஸ்டேஜ் ஏற்றாங்க, கரெக்டாக? ஃபஸ்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த 150 பேரும் ஒருத்தர் வந்து வாரம் 36,000 சம்பாதிக்கிறாரு, வாரம் 50,000 சம்பாதிச்சவங்க, வாரம் 1,00,000 சம்பாதிச்சவங்க ஏறினாங்களா ஸ்டேஜில். அவங்களுக்கும் உங்களுக்கும் பிளான் எதுவும் வேற வேற மாற்றி கொடுத்துருக்காங்களா? அதில் இல்லை இல்லையா, சேம் பிளான் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஃபவுண்டர் டைரக்டருக்கும் அதே பிளான் தான், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கும் அதே பிளான் தான், இன்னைக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அதே பிளான் தான். பிளான் சேம் தான். இன்கம் நீங்கள் நினைச்சா இன்னைக்கு ஆக்சஸில் யார் ஹையஸ்ட் ஏர்னர் இருக்காங்களோ அவங்கள தாண்டி உங்களாலையும் சம்பாதிக்கிறதுக்கு சர்வழி செய்யணும். அதனால என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட், சம்பாதிக்க இன்கம் தான் முதல். உலகத்தில் வந்து யார் சொன்னால் மக்கள் கேட்பாங்க, ஜெயிச்சவன் சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க. உலகத்தில் கிடையாது, வீட்டில் கொண்டாட்டி அதே மாதிரி தான், புருஷன் அதே மாதிரி தான். அதனால நம்ம சம்பாதிச்சா எல்லாருமே கேட்பாங்க ஃபர்ஸ்ட். அதனால் ரெக்வஸ்ட். ரெண்டாவது ரெக்வஸ்ட்டு, தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து கஷ்டப்பட்டு எதுவும் நீங்கள் செய்யணும். கஷ்டப்பட்டு, ஆனால் நம்மளுடைய சின்ன வயசுல வந்து பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், கஷ்டப்பட்டு வேலை தேடிப்போம், கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சோம், கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணுவோம், கஷ்டப்பட்டு வீடு கட்டுவோம், கஷ்டப்பட்டு கார் வாங்குவோம். இது நம்மளுடைய பழக்க வழக்கம். பட் அது இப்போ தேவையில்லை, இந்த காலம் இது ட்ரெண்ட் மாறிடுச்சு. அப்போ நம்ம கையில் மொபைல் கிடையாது. இன்னைக்கு நம்ம பையனுக்கு 1,00,000 மொபைல் வாங்கி கொடுக்கலாம், நம்ம மதிக்க மாட்டான். ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ நம்ம கஷ்டப்பட்டுல எதுவும் செய்ய வேணாம், சின்னதாக சேஞ்ச் பண்ணி இஷ்டப்பட்டு சந்தோஷமா வியாபாரத்தை பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சந்தோஷமா வியாபாரம் பண்றீங்களோ, சர்வ நிச்சயமா உங்களுடைய வெற்றியை யாராலும் கருத்து நிறுத்த முடியாது. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், நன்றி, வணக்கம்.